அனைவருக்கு எனது அன்பான வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். உங்களையெல்லாம் சந்தித்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. அதற்காக என் வருத்தத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சந்திப்பு வெளியே நடக்கிறது. வெளியே நடக்கிறது என்று சொன்னால், அறையில் இருந்து கொண்டு உங்களை சந்தித்து கொண்டிருந்த துரைசாமி இப்பொழுது வெளியே உட்கார்ந்து கொண்டு பேசுகிறேன். வெயிலாக இருந்தால் கூட பரவாயில்லை, ஆனால் உள்ளே உட்கார்ந்தால் எப்போது மின்சாரம் நிற்கும், எப்பொழுது போன மின்சாரம் வரும் என்று தெரியாத காரணத்தினால், சரி நிரந்தரம் வெளியே தானே என்ற அந்த அளவிலே வெளியே உட்கார்ந்து கொண்டு பேசுகிறேன். ஏன்னா வெளியே உட்கார்ந்துருக்கிறாரன்னு நீங்கள் கேள்வி கேட்பீங்க, அதனால் அதுக்கு உண்டான விடையை சொல்லிவிடுகிறேன். நேற்றைக்கு நமது உலகத்திலே உயர்ந்த தலைவராக விளங்கி வருகின்ற பாரத பிரதமர் மாண்புமிகு மோடிஜி அவர்கள் மிக முக்கியமான காலகட்டத்திலே காணொளி காட்சி மூலமாக இந்தியாவினுடைய தற்போது சூழ்நிலை, கொரோனாவில் பாதித்து வருகின்ற இந்த சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்வது, உக்ரைன் ரஷ்யா போரினால் பாதிக்கப்பட்ட பொருளாதார நெருக்கடி, வணிக நெருக்கடி, இதிலிருந்து நாம் இந்த சவால்களை எப்படி எதிர்கொள்வது மீள்வது என்ற கருத்தையும், கொரோனாவிலிருந்து மக்களை கடந்த 3 காலமாக உணவு கொடுத்து காத்து வருகின்றார் பாரத பிரதமர். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்பார்கள். அந்த உயிரை காப்பாற்றுவதற்காக நோய் தடுக்கின்ற தடுப்பூசியும் கொடுத்து வருகின்றார். எனவே மருந்தையும் கொடுக்கிறார், உணவையும் கொடுக்கிறார், வீடு கட்டியும் கொடுக்கின்றார். அத்தகைய பிரதமர் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநில முதல்வர்களோடு காணொலி காட்சி மூலமாக கொரோனாவை எப்படி எதிர்கொள்வது, ரஷ்யா உக்ரைன் போரினால் பாதிக்கப்பட்ட இந்த பொருளாதார நெருக்கடியை எப்படி எதிர்கொள்வது, சவால்களை சந்திப்பது, சவால்களிலிருந்து மீண்டு வருவது எப்படி என்பது போன்ற விஷயங்களை நேற்றைய தினம் 27/4/2022 காணொலி காட்சி மூலமாக முதல்வரிடம் பேசினார். முதல்வர்களிடமிருந்து என்னென்ன தகவல்களையும் அவர் வரப்பெற்றார். எப்படி என்றால், அந்தந்த மாநிலத்தில் இருக்கின்ற பிரச்சனை, எவ்வளவு சதவீத மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், 6-12 உள்ள குழந்தைகளுக்கும் தடுப்பூசி போட்டு அந்த உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கையை நிறைவேற்றுவதிலே இருக்கின்ற பிரச்சனைகளையும் பிரதமர் அறிவுரை வழங்கினார். மாநில முதல்வர்களிடமிருந்து கருத்தும் கேட்டார். இதில் மிக முக்கியமான கருத்து, இந்த சந்திப்பின் மூலமாக நாட்டு மக்களுக்கு சொல்லப்பட வேண்டிய கருத்து என்னவென்றால், பாரத பிரதமர் மிக அழகாக சொல்கிறார், கடந்த நவம்பர் மாதமே கலால் வரியையும் வாட் வரியையும் நான் நீக்க சொல்லி மாநில அரசாங்கத்திற்கு அறிவுரை வழங்கினேன். சில அரசாங்கம் மட்டுமே என் பேச்சை கேட்டு மக்களுக்கு பெட்ரோல் டீசல் விலையை குறைத்து பலனை வழங்கியிருக்கிறது. அப்படி என் வேண்டுதலை கேட்காமல் என்னுடைய விருப்பத்திற்கு எதிராக என்னென்ன மாநிலங்கள் செயல்படுகிறது என்பதை மிக அழகாக சொல்லுகிறார். அதில் தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரம், கேரளம், மகாராஷ்டிரம், மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட் ஆகிய எதிர்க்கட்சிகள் ஆளுகின்ற அரசாங்கம், எதிர்க்கட்சிகள் ஆட்சி செய்கின்ற அரசாங்கம் வாட் வரியை குறைக்கவில்லை. இதனால் அந்த மாநில மக்களுக்கு தொடர்ந்து சிரமங்களை சந்தித்து வருவதோடு, சிரமங்களை இந்த தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரம், கேரளம், மேற்கு வங்காளம் அரசுகள் வழங்கி வருகிறது என்பதை அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். இந்த நிகழ்ச்சியிலுமாக பொதுமக்களே, தோழர்களே, உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வது, எதற்கெடுத்தாலும் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லுகின்ற மாநில சர்க்கார், நேற்றைய தினம் பிரதமர் சொன்ன இந்த கருத்துக்கு எதிர்கருத்து சட்டமன்றத்திலேயோ மக்கள் மன்றத்திலேயோ
எந்த மன்றத்திலும் எதிர்கொள்ளவில்லை. காரணம், இந்த வாட் வரி என்பது மக்களுக்கு பொருளாதார அழுத்தத்தை தருகின்ற காரணத்தினால் நான் குறைத்து கொள்கிறேன், நீங்களும் குறைத்து கொள்ளுங்கள், வரியை குறைத்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்ட பிறகும் கூட மத்திய சர்க்காரின் விருப்பத்திற்கு எதிராக மத்திய சர்க்காரின் அரசாங்கத்தினுடைய வேண்டுகோளுக்கு எதிராக ஆட்சி செய்கின்ற இந்த எதிர்க்கட்சி மாநிலங்கள் ஏன் குறைக்கவில்லை, ஏன் மக்களுக்கு பலன் வழங்க முன்வரவில்லை என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கேள்வி. தோழர்களே, பெரியோர்களே, இளைஞர் பெருமக்களே, பள்ளிக்கூடம் படிக்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை. ரைட் டு ஹேவ் எஜுகேஷன் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி மன்மோகன் சிங் காலத்திலேயே அந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்தார், மறுக்கவில்லை. நான் கேட்பதெல்லாம், முதலமைச்சர் அவர்களே, தனியார் பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டில் எத்தனை இருக்கிறது? ரைட் டு ஹேவ் எஜுகேஷன் என்ற அந்த திட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் எத்தனை பேர் அட்மிஷன் கொடுத்திருக்கிறார்கள், எத்தனை பேர் கொடுக்கவில்லை, ஏன் கொடுக்கவில்லை, கொடுக்க மறுப்பதற்கு காரணம் என்ன? அவர்களிடம் பணம் வசூலிக்கக்கூடாது என்பதுதான் ரைட் டு ஹேவ் எஜுகேஷன் அந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தினுடைய அடிப்படை சாராம்சம். அதனை தமிழ்நாட்டில் எத்தனை பள்ளிகள் அரசியல் சாசன சட்ட திருத்தத்தை ஏற்றுக்கொண்டு ஏழை எளிய மாணவர்களுக்கு அட்மிஷன் வழங்குகிறார்கள், பணமில்லாமல் அந்த அட்மிஷன் வழங்கப்பட்டதா? அது எத்தனை சதவீதம்? 25% ஏழைகளுக்கு இலவச கல்வி வழங்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில்தான் ரைட் டு ஹேவ் எஜுகேஷன் சட்டத்திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அதில் தமிழ்நாட்டில் அந்த ரைட் டு ஹேவ் எஜுகேஷன் திட்டம் நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் என் வருத்தம், என் கேள்வியும் கூட. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, தனி கவனம் இந்த திட்டத்தில் இந்த பிரைவேட் பள்ளிக்கூடங்கள் நடக்கிறதா இல்லையா என்று பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, மாண்புமிகு பாரத பிரதமர் நேற்று தெரிவித்த அந்த கருத்தை ஏதோ எதிர்க்கட்சி சொல்லுகிறது என்று கருதாமல் உடனடியாக வாட் வரியை குறைத்து மக்களுக்கு பலன் போய் சேர்கின்ற வகையில் நீங்கள் வரியை குறைத்து பெட்ரோல் டீசல் விலையை குறைத்துவிட்டு பிறகு பதில் பேசுங்கள். மூன்றாவதாக, முதலமைச்சர் அவர்களே, உங்களை நான் பிஜேபி கட்சியினுடைய தொண்டன் என்ற முறையில் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், நேற்றைக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. அந்த தீர்மானம், பள்ளிக்கூடம் படிப்பவர்களையும் கெடுக்கிறீர்கள், நீட் தேர்வு வேண்டாம் என்று சொல்லி அரசியல் பிழைப்பு நடத்துகிறீர்கள், இப்பொழுது வைஸ் சான்சலரும் நானாகவே இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு ஒரு தீர்மானத்தை உயர்கல்வி மந்திரி மாண்புமிகு பொன்முடி அந்த மசோதாவை அறிமுகம் செய்திருக்கிறார். அந்த மசோதா எங்கே போயிருக்கிறது? ராஜ்பவனில் இருக்கின்ற கவர்னரிடம் போகிறது. கவர்னர் கையெழுத்து போட்டால்தானே உங்கள் மசோதா சட்டமாக மாறும். எப்படி அவர் கையெழுத்து போடுவார்? இதனால் மாநில அரசாங்கத்துடைய உரிமையை மீட்கப்படுகிறது என்று கூட்டணி கட்சிக்காரர்களுடைய புகழுரைக்கு மயங்காதீர்கள். உங்களுடைய தந்தையார் 19 காலம் இந்த நாட்டிலே பெரிய பதவி வகித்தவர், அவர் உங்களைப் போல ராஜ்பவனை பகைத்து கொள்ளவில்லை. தினமும் கவர்னரை எதிர்த்து பேசுவது, அவரை ஒரு சப்ஜெக்டாக வைத்து சட்டசபையிலே பேசுவது, கூட்டங்களிலே பேசுவது, நக்கல் நையாண்டி பேசுவது என்பது இந்தியாவிலே உங்களால் ஆட்சி செய்யப்படுகின்ற தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கட்சி உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக உங்கள் கூட்டணி கட்சிக்காரர்கள் ஆளுநரை ஒரு சப்ஜெக்டாக, ஒரு பொருட்டாக பேசுவது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது, அகென்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இந்த நிலையை தவிர்த்து நீங்கள் கவர்னரோடு ஒத்து போக வேண்டும் என்று நான் கேட்கவில்லை, அது என்னுடைய வேலையும் அல்ல. ஆனால் எது எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதை செய்து விடாதீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி.
இந்த சான்சலர் பதவியை முதல்வர் ஏற்றுக்கொள்வது நியாயமா? சான்சலர் பதவியிலே எப்படி நீங்கள் வேந்தர்களை தேர்ந்தெடுப்பீர்கள்? உங்கள் மாவட்ட செயலாளர்களையா, கட்சிக்காரர்களையா? எனவே கல்வி தரம் குறையாமல் இருக்க நீங்கள் பாதுகாப்பு வழங்குங்கள். தயவு செய்து இந்த தீர்மானத்தை வித்ட்ரா செய்யுங்கள். பள்ளி மாணவர்களை காப்பாற்றுங்கள், கல்லூரி மாணவர்களை காப்பாற்றுங்கள், தரமான கல்வியை வழங்குங்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்வதற்காக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.